everyone, welcome to Nammalvar Organic Farming. அருகம்புள்ள சொன்னாவே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வருது விநாயகர். ஏன்னா விநாயகர் சாமிக்கு நம்ம அருகம்புள்ள மாலையா செஞ்சு அணிவிப்போம். அருகம்புள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பசுமையான மெல்லிய நீண்ட கூர்மையான இலைகள் போலதான் அருகம்புள் இருக்கும். அருகம்புள் நம்ம எங்கெல்லாம் பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஈரப்பத கொண்ட வயல் வரப்புகள்ல தரிசு நிலங்கள்ல சாலை ஓரங்களை நம்ம தாராளமா பார்க்கலாம் அருகம்புள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அருகம்புள்ளோட பல்வேறு நன்மைகளை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நச்சு நீங்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து நம்ம குடிக்கிற தண்ணில இருந்து நம்ம சுவாசிக்கிற காற்று வரைக்கும் நச்சு இருக்கும். அந்த நச்சுவை நீக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அருகம்புள். நிறைய பேருக்கு இப்போ சக்கரை நோய் இருக்கு. அந்த நோயை நல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும் அருகம்புள். அதனால அருகம்புள் ஜூஸ் வாரத்துல ஒரு முறையாவது சக்கரை நோயாளிகள் குடிச்சிட்டே வாங்க, கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். சில பேருக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, அதாவது ஜீர்ணமாகாம அஜீர்ணமாகறதும் வாயு தொந்தரவு இருக்கிறதும் இருக்கு. அந்த டைம்ல நீங்க அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே தடுத்துடலாம். அருகம்புல்ல மெக்னீசியம் கால்சியம் சக்தி இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. நமக்கு அடிப்பட்ட இடத்துல அந்த புண் ஆறாம இருந்தா அந்த டைம்ல அருகம்புல நல்லா அரைச்சி அது கூடவே மஞ்சள் ஆட் செஞ்சு நீங்க அங்க அப்ளை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த புண்ணும் சீக்கிரமா ஆயிடும். அடுத்து சில பேருக்கு அனிமியா நோய் இருக்கும். ஏன்னா ஹீமோக்ளோபின் லெவல் அவங்களுடைய உடம்புல கம்மியா இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அருகம்புள். அடுத்து ஆஸ்தமா பிராங்கைட்டிஸ் நோய்கள் இருக்கிறவங்க கண்டிப்பா வாரத்துல ஒரு முறையாவது அருகம்புள் ஜூஸ் குடிச்சிட்டே வாங்க, கண்டிப்பா நோய்கள் எல்லாமே தடுத்துடலாம். வாரத்துல ஒரு முறை நீங்க அருகம்புள் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நான் சொன்ன நோயில உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களும் அருகம்புள் ஜூஸ் டெய்லி இல்லைனாலும் வாரத்துல ஒரு முறை குடிங்க, ஆரோக்கியமா இருக்கலாம். ஸோ ஃபைனலா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச்.